இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா டாடா ஃபோர் ஆர்ஸோனு இது லேட்டஸ்ட் பெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வண்டிக்கு. அதேமாதிரி மேலே ஸ்டிக்கரிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் எல்இடி லைட்டிங் வருது. லாஸ்ட் சுற்றி ஃபுல்லாக எல்இடி லைட்டிங் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் கீழ் ஃபுல்லாகவே நியான் லைட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு பம்பர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் லேட்டஸ்ட் மிரர் பண்ணி கொடுத்துருக்கு. மேலே போலீஸ் லைட் வந்து 6 லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏர் கியரில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏர் கியரில் ஏர் ஆர்னு ஏர் டோரு டபுள் டெக் மாடல் பண்ணி கொடுத்துருக்காது. ஏர் டோர் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி கீழே ஃபுல்லாக படிக்கு ஃபுல்லாகவே எல்இடி லைட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். வீலாஸில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிக்ஸல் எல்இடி லைட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி கீழே ஃபுல்லாக ரன்னிங் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். டாப் கிளாஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் ஃபிக்ஸல் எல்இடி தான். ஃபிக்ஸல் எல்இடி பண்ணி அது நின்று ஓடுற மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பெயிண்டிங் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லி ஆர்ட் ஒர்க் தான். இதில் எதுவுமே ஸ்டிக்கரிங்கே கிடையாது. அதே மாதிரி இயரில் பார்த்துட்டிங்கன்னா கீழே ஒரு பால் லைட் பண்ணிட்டுருக்கோம். ரியர் ஜாக்வார் டைப் பண்ணியிருக்கு. சைடு பேட்டரி பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ராலிக் டைப்பு அப்பர் மாடல். இது மாதிரி டிக்கி பார்த்திங்கன்னா பெரிய லார்ஜ் டிக்கி பண்ணி கொடுத்துருக்கலாம். சைடில் பேட்டரி அதுபோல் அடிஷனலாக நம்ம எவ்வளோ நாள் டூல்ஸ் வச்சுக்கலாம். அதேமாதிரி பொருள்கள்லாம் நல்லா சேஃப்டியாக வச்சிடலாம். உள்ளே வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே ஃபுல்லாகவே அலுமினியம் ஸ்டிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் க்ளோஸ் பண்ணியிருப்பா. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் ஜாக்வார் பண்ணியிருக்கோம். ரியர் ஜாக்வார் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரியர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபிக்சல் எல்இடி லைட் பண்ணியிருக்கோம். ரியரில் ஒரு நேம் போர்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ரியர் ஜாக்வார் அந்த எஸ்எஸ் கியரில் வரதுங்களா அதுக்குள்ளே லைட்டிங் இருக்குது. ரியர் வந்து 5 லைட் மாடல் பண்ணி கொடுத்துருக்காதுல. இதை சுற்றியே நியான் லைட் பண்ணி கொடுத்துருக்காதுல. ரியர் எஸ்எஸ் பம்பர் பண்ணி கொடுத்துருக்கு. இது ஃபுல்லாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மாடல் இது. இதில் ரியரில் வந்து ஏணி பண்ணி கொடுத்துருக்காதுல. அதே மாதிரி வைசரில் பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பெரிய டிக்கி பண்ணி கொடுத்துருக்கு. இதில் ரியர் டிக்கி பார்த்தீங்கன்னா பெரிய டிக்கி, இதில் லார்ஜ் சைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. உள்ள பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே அலுமினியம் ஷீட்டில் பண்ணி கொடுத்துருவோம். சுற்றியே வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஷீட்டு தான், எல்லாமே ஜிஐ ஷீட் வந்துடும். உள்ள லைட்டிங் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி சைடு பாடி ஃபுல்லாகவே லைட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் டாப் கேரியர் வந்து லார்ஜ் கேரியர் பண்ணி கொடுத்துருக்கு. ட்ரைவர் டோர் கிளாஸ்லேயே எல்இடி லைட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஸ்டேரிங் ஆல்ட்ரேஷன், கியர் ஆட ஆல்ட்ரேஷன்,
அதே மாதிரி வால்வோ டேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏர் யார்னா பர் யார்னு உண்டான எல்லாமே லிவர்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் கிளாஸ் ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நைட் லைட்டிங், அந்த டே நைட் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது பண்ணி கொடுத்துருக்கோம். அதனுடைய லுக்கே தனி ஒரு செமையாக இருக்குது. இதே மாதிரி படி எல்லாமே வண்டி ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா அலுமினி சீட் தான், அலுமினி பிளேட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி டிரைவருக்கு வந்து நல்ல பெரிய பெர்த் பண்ணி கொடுத்துருக்கு, லார்ஜ் பெர்த் இது. இதே மாதிரி லேட்டஸ்ட் கியர் மாடல் இது, நம்ம சின்ன ஸ்மால் ஃப்ரோட் கியரு. அது போக வந்து எல்லாமே கண்ட்ரோல் ஃபுல்லாகவே நம்ம டேஸ்ட் போர்ட்லேயே வந்துடுது. எல்லாமே எதுவுமே பின்னாடியோ முன்னாடியோ சைட்லேயோ கிடையாது, ஃபுல்லாகவே டேஸ்ட் போர்ட்லேயே கம்ப்ளீட்டாக வந்துடுது. ஏர் கார்லேருந்து மீட்ரு கம்ப்ளீட் சுவிட்சு எல்லாமே. இதில் மோம் பார்க்குற கண்ணாடி ஒன்று, அது இப்போ பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா டிரைவருக்கு ஒரு கோச் ஃபேன் பண்ணி கொடுத்துரு. முன்னாடி இந்த பாக்ஸில் வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே இன்வெர்ட்ரு ஆம்ப் டிவிடி பிளேயர் எல்லாமே இதுலேயே ஃபிக்ஸ் ஆகிடுது. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த டோரை க்ளோஸ் பண்ணுங்க. அந்த நேம் போர்டு லைட்டுக்கு வந்து எல்லாருமே ப்ளூவுட் போட்டு ஒரு மாதிரி ஸ்மாராக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஐலண்ட் சீட்டு அந்த ஒரு ஹார்ட் போர்டு மாதிரி இருக்கும். அந்த இது நல்ல குவாலிட்டியான இதில் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம், எந்தவித இதுவுமே தெரியாது அதில் பண்ணதுக்கு உண்டானது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி பரிசன் ஃபுல்லி எஸ்எஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இதே மாதிரி பேபி சீட்டு பெரிய சீட்டு லார்ஜ் இது இருக்குல்ல, பெரிய பேபி சீட்டு பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா வாத்தியா சீட் பண்ணி கொடுத்துருக்கு அந்த வண்டிக்கு, புஷ்பேக் சீட்டு. இது வந்து ஸ்பிரிங் டைப் மாடல்னு சொல்லுவாங்க, வெரி ஓல்டு மாடல் இது. ஃபுல்லாகவே குரோமியம் போட்டது எல்லாமே. அதேமாதிரி ஹார்ட் ராக்லேயும் லைட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில் எல்லாமே லேட்டஸ்ட்டாக எல்லா லைட்டிங்குமே பண்ணி கொடுத்துருக்கோம் புதுசு புதுசாக எல்லாமே. அதேமாதிரி மேலே பார்த்துட்டீங்க கிளாஸ் டாப் பண்ணி கொடுத்துருக்கு, எப்போ பெரிய லேசர் லைட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஜேபிஎல் சிஸ்டத்தில் இதே மாதிரி ஜாக்வாருக்குள்ளேயும் கிளாஸ் டாப் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் அதில். அது போக ஃபோர் வே லேசர் இருக்குது, எல்இடி லைட் ஃபிட்டிங் இருக்குது அதில், எல்இடி லைட் ஃபோக்கஸ் ஃபிட்டிங்கு, கம்ப்ளீட் ஸ்க்ரீனு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துருக்கு. இதுதான் வாத்தியார் சீட்டுன்னு சொல்கிறது. பாண்டியன் கோச்சோடைய ஓன் ப்ரொடக்ஷன் எல்லாமே. ஃபுல்லாகவே அந்த எல்இடி லைட் எல்லையும் பண்ணியிருக்கு. ரெண்டு டிவி பார்த்தீங்கன்னா 43 இன்ச் ஸ்மார்ட் எல்இடி டிவி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வண்டியில் உள்ள அனைத்து எல்இடி லைட்டுமே பார்த்துட்டீங்கன்னா வண்டி கஸ்டமர் பிக்கப் பண்ண போதில் மட்டும்தான் போடுவாங்க, ஆன் த வேலை ரோட்டில் என்றைக்குமே போட மாட்டாங்க. நிறையா சப்ஸ்கிரைபர்ஸு நிறையா பேர் எல்லாமே கேட்குறது வந்து இப்படிலாம் லைட்டிங் போட்டு ஓட்டினா எப்படி வண்டி ரோட்டு வண்டி ஓட்ட முடியல கஸ்டமாக இருக்குங்கிறாங்க. ஸோ எந்த டிரைவருமே பண்ண மாட்டாங்க அதை. நீங்கள் பண்ணுவீங்களா? எப்போ லைட்டிங் போடுவீங்க? ஸ்டாப்பிங் வண்டி கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ண போதில் மட்டும்தான். ஸோ அந்த வேலை எந்த ரோட்லேயும் வந்து இந்த லைட்டிங்லாம் போடவே மாட்டாங்க, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ கஸ்டமர் பிக்கப் பண்ணுறதுக்கும் ஒரு டான்ஸிங் பண்ணுறதுக்கு மட்டும்தானே தவிர வேறு எதுக்குமே இந்த லைட்டிங் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. பப்ளிக் ரோட்டில் வந்து ஓடும் போதில் இந்த லைட்டிங்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓப்பன் பண்ணிடுறேன் டோரை.